செல்ல சீண்டல்கள், முத்த முனகல்கள், காலோர கிசுகிசுப்பு, கட்டி அடைப்பின் கதகதப்பு, பொய்யான கோபம், இவைகளே முன் விளையாட்டு என்பவனையாகும். தாந்திரீக தாம்பத்தியம் என்பது மென்மையாக மலரை குவிவது போல் ஆரம்பித்து மிக கடுமையாக மலையை பிளப்பது போன்றதொரு பெண்ணெனும் பேராளுமையை உனது காமபோக இச்சைக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களை உச்சம் தொட வைப்பதே தாந்திரீக தாம்பத்தியமாகும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். தாந்திரீக தாம்பத்தியம் என்றால் என்ன? தாந்திரீக தாம்பத்தியத்தை பயன்படுத்தினால் இல்லறம் என்பது எப்படி இனிக்கும் இல்லறமாக மாறும் என்பதை பற்றியே இந்த பதிவு. பொதுவாக வந்து தாந்திரீக தாம்பத்தியம் என்றால் அது ஒரு சித்த ரகசியம் என்றும், அது வந்து அனைவருக்கும் எட்டாத ஒரு கனி என்றும் சில பேர் இல்லை பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தாந்திரிக தாம்பத்தியம் என்பது இன்றைய நடைமுறை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு செக்ஸுவல் டிப்ஸ். நமது முன்னோர்கள் கற்றுணர்ந்ததை தனது சந்ததியினரும் அடுத்து வர வழிமுறையினரும் அனைவரும் வந்து தாம்பத்தியத்தில் குறைபாடின்றி முழுமையான ஒரு இன்ப நிலையை பெறுவதற்காகவே இந்த தாந்திரிக தாம்பத்தியத்தை நமக்கு வழங்கி சென்றுள்ளார்கள். அந்த வழிமுறையை முழுமையாக நாம் கற்றுணர்ந்து கொண்டாலே ஒரு பெண்ணை முழுமையான சந்தோஷ கடலில் அவளை நீராட்டவும், ஆண்கள் வந்து மன உளைச்சல் மற்றும் தன்னால் இயங்க முடியவில்லையே தனக்கு வந்து முழுமையான ஒரு தன்னுடைய துணைக்கு செக்ஸை அதாவது இல்லறத்தை இனிக்கும் இல்லறமாக மாற்றும் ஒரு தாம்பத்தியத்தை வழங்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்தையும் ஏக்கத்தையும் அனைவரும் வந்து போக்கிக் கொள்வதற்கே இந்த தாந்திரிக தாம்பத்திய முறை. பொதுவாக தாந்திரிக தாம்பத்திய முறையில் நிறைய இலக்கண இலக்கிய சொல்லாடல்களும் கவிதைத்துவம் நிறைந்த சொல்லாடல்களையும் நிறைய பயன்படுத்துவதற்கே தாந்திரிக தாம்பத்தியம் என்பது கைகூடும். முரட்டுத்தனமாக அதாவது ஒரு பெண்ணை வந்து பூவுடன் ஒப்பிட்டு வர்ணித்துள்ளார்கள். ஏனென்றால் பெண் என்பவள் மிகவும் மென்மையான ஒரு தன்மை கொண்டவள் என்பதாலே பெண்ணை வந்து பூவிடம் ஒப்பிட்டுள்ளார்கள். அப்படி இந்த காமத்தை வந்து தாந்திரிக தாம்பத்தியத்தில் காமத்தை வந்து மென்மையான போக்குடன் ஆரம்பித்து நேரம் செல்ல 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 பூவை பறிப்பது போன்ற மென்மையாவுடன் ஆரம்பித்து மரத்தை எட்டும் கோடாலி போன்ற வேகத்தை காட்டுவதே தாந்திரிக தாம்பத்தியம். அப்படி மென்மையும் அதிரடியையும் கலந்து தாந்திரிக தாம்பத்தியத்தில் ஈடுபடுத்தி கொண்டாலே பெண் என்பவள் ஒரு ராத்திரியில் அதிகபட்சம் 5 முறைக்கு மேல் உச்சம் தொட்டுவிட்டு வருவாள். அப்படி உச்சம் தொட்டுவிட்டு வர பெண் உச்சி முகர்ந்து தன்னுடைய துணைக்கு அதாவது ஒரு குழந்தைய மார்போடு அழைத்து அவள் வந்து மனம் மகிழ்ந்து உச்சி முகர்ந்து முத்தமிடுவதை போன்று உச்சகட்டத்தை தொட்ட பெண்கள் மட்டுமே தன்னுடைய துணைக்கு உச்சி முகர்ந்து முத்தமிட்டு அவனின் ஆயுட்காலம் வரை தான் உனக்கு அடிமை, நீ சொல்லும் ஏவல்களை அனைத்தும் செய்வேன், ஏவல்கள் என்றால் நீ கண்ணை மட்டும் காட்டு மச்சான் அனைத்தும் செய்கிறவன் அப்படின்னு தன்னோட வாழ்நாள் முழுவதும் அந்த ஆண்மகனை சுற்றி கொண்டே வருகிற ஒரு வார்த்தை தான் ஏவல் என்பது. ஏவல் செய்ய காத்திருக்கிறேன்னு பாடல் வரிகள் நிறைய இருக்கு. பொதுவாக வந்து பெண்ணை வந்து நம்ம இந்த தாந்திரிக தாம்பத்தியத்தில் எப்படி கையாளணுங்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. பூங்காற்றும் மறியாமல் பூவை திறக்க வெண்ணும். பெண்ணை எடுத்தோன்னு ஓடி வெளியே வந்து மானை விரட்டு விரட்டுன்னு விரட்டி அதுக்கு பய உணர்வை காட்டி அதை இரையாக்கிக்கிற மாதிரி இந்த தாந்திரிக தாம்பத்தியத்தை பின்னாம ஒரு பூவை வந்து வருடி கொடுக்குற மாதிரி ஆரம்ப நிலையில மென்மையாக ஆரம்பிச்சு பூங்காற்றும் அறியாமல் பூவை திறக்க வேண்டும், பூ கூட அறியாமல் தேனை ருசிக்க வேண்டும். இந்த வார்த்தையெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. இது வந்து கற்றுணர்ந்த அறிஞர் பெருமக்கள் தாந்திரிக தாம்பத்தியத்திலிருந்து எடுத்த வார்த்தைகளை தான் பாடலாக கோர்த்துள்ளார்கள். ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி செந்து ராத்திரியில் இந்த மெத்தை மேல் இளம் தத்தை கோர் புது வித்தை காட்டிடவா. இந்த வரிகளை கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் பாடல்களாக வடித்த எழுத்து தான் இதெல்லாம். இந்த எழுத்தில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் தான் தாந்திரிக தாம்பத்தியம் என்பது. எடுத்தாவது பொதுவாக வந்து முக்கணிகளில் 3 கணிகளை உலகத்தில் பழத்தோட்டம் சொல்லி பழம் வந்து நமக்கு தெரிஞ்சது ஒரு 100 பழங்களுக்கு மேலே இருக்கும். தெரியாத பழங்கள் காடுகளில் விளையிறது 1000 கணக்கில் 100,000 கணக்கில் இருக்குது.
இப்படி கனிகளில் வந்து ஆயிரத்து லட்சக்கணக்கில் கனிகள் இருந்தாலும் முதன்மையான மூன்று கனிகளை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, மா, பலா, வாழை அப்படின்னு. முதல் இரண்டு கனி பெண்களை சார்ந்ததாகவும் மூன்றாவது கனி ஆணிணத்தை சார்ந்ததாகவும் குறியீடுகள் இருக்கிறது. இப்படி இந்த தாந்திரிக தாமத்தியத்தில் வெண்ணெய் வந்து மாங்கனியாகவும் பிளாச்சுலையாகவும், பிளாச்சுலையை சுத்தியும் இருந்தாங்க பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பெண் என்பவள் ஒரு சுவைமிக்க பிளாச்சுலையாகவும் மாங்கனியாகவும், இனிப்பு நிறைந்த சுவை நிறைந்த மாங்கனியாகவும், ஒரு ஆண் வந்து அவளை சுற்றி சுற்றி வருவதற்காகவே முக்கனிகளில் முதல் இரண்டு கனிகளை பெண்களாகவும் மூன்றாவது கனியை ஆண்களாகவும் சித்தரித்துள்ளார்கள். இப்படி இந்த இரண்டு கனிகளையும் சுவைப்பதிலே சில குறியீடுகளையும் கொடுத்துள்ளார்கள். எப்படி அதை சுவைப்பது? மாங்கனிகளை மிகவும் லாவகமாக உருட்டி அதை வாயில் வைத்து உறிந்தே சுவைக்க வேண்டும். இதுதான் மாங்கனி சாப்பிடும் முறை. அதுபோன்று பிளாச்சுலையை நுனினாக்கினால் சீண்டி தீண்டி அதை ருசித்து சாப்பிடுவதே பிளாச்சுலையை நாம் சாப்பிடும் முறை. இப்படி மாங்கனிகளையும் பிளாச்சுலைகளையும் தீண்டி சீண்டி சாப்பிடுவதே முன் விளையாட்டுகளில் மிகுந்த உச்சகட்டத்திற்கு பெண்களை அழைத்து செல்லும் ஒரு தாந்திரிய தாம்பத்திய முறை. அது மட்டுமின்றி இதழ் ரசம், இதழ் ரசம் என்றால் செவ்வாயில் வலிந்தோடும் மதுரசம், அதை எப்படி நாம் பருக வேண்டும் என்பதையும் பாடல் வரிகளிலே கோர்த்துள்ளார்கள். முத்தத்தாலே பெண்ணே சேலை நெய்வோம் கண்ணே, இது ஒரு பாடல் வரிகள் தான் அனைவருக்கும் தெரியும். இது வந்து இலக்கண இலக்கியங்களில் தலைவனும் தலைவியும் தனிமையில் இருக்கும் பொழுது தாங்கள் தாந்திரிக தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன் உரையாடி கொள்ளும் ஒரு சொல்லாடல் தான் இந்த முத்தத்தாலே பெண்ணே சேலை நெய்வோம் கண்ணே. இதுபோன்று தாந்திரிக முறையில் பெண்ணை வயப்படுத்தக்கூடிய நிறைய வரிகளை பாடல்களாக தான் நமது கவிஞர்கள் தொகுத்துள்ளார்கள். இப்பொழுது இது பாடல் போன்று தெரிந்தாலும் இவர்கள் எடுத்தது இலக்கண இலக்கியங்களிலிருந்து தலைவனும் தலைவியும் தனிமையில் சந்திக்கும் பொழுது நடக்கும் உரையாடல்களே என்பதுதான் நமது தாந்திரிக தாம்பத்தியத்தை தொடர்ந்து பின்பற்றி வருபவர்களுக்கு நன்கு அறியும். இதை எதுக்கு இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது என்றால், ஒரு சீண்டல்களும் தீண்டல்களும் முன் விளையாட்டுகளில் பெண்ணை எவ்வாறு வர்ணனை செய்து கொண்டே இருக்கிறாயோ அந்த அளவுக்கு பெண்கள் உச்சத்தை தொடுவதற்கு மிக மிக உச்சத்தின் அருகிலே சென்று வருவதற்கும் இந்த வர்ணனை என்பது மிகவும் ரொம்ப அவசியமாகிறது. அதனால் தாந்திரிக தாம்பத்தியத்தின் ஒரு பகுதியாகவே பெண்களின் அங்க அவயங்களை வர்ணிப்பது என்பது இன்றியமையாததை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். பெண்களை கனியுடன் ஒப்பிட்டவர்கள் அந்த கனிகளை எப்படி சுவைப்பது, அந்த கனிகளை சுவைக்கும் பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் வந்து தங்களோட பிறவி நிலை பிறவி பயனை அடைந்துவிட்டது போன்ற உணர்வுகளில் சிக்கி முக்கி தவித்து அவர்கள் பலமுறை உச்சத்தை தொட்டு ஆணும் பெண்ணும் சிவமும் சக்தியுமாய் வாழும் நாட்கள் வரை நகமும் சதையும் போல ஒருவருக்கொருவர் இணை பிரியாமல் இனிமையுடன் வாழும் வாழ்க்கையே இல்லறம் நல்லறமாகவும் இனிமையான வாழ்க்கையாகும். தாந்திரிக தாம்பத்தியத்தையும் இணைக்கும் இல்லறத்தையும் கிடைக்காமல் செய்வதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கிறது. ஒன்று விந்து முந்துதல். விந்து முந்தி கொண்டு வந்துவிட்டால் தாந்திரிக தாம்பத்தியம் என்பது இனிக்கவே இனிக்காது, அது ஒரு கசப்பான மனநிலையை ஏற்படுத்தும். இரண்டு, பெண்களுக்கு அதீதமான வெப்பநிலையில் அவர்களது மாப்பலா என்று சொல்லக்கூடிய பலா அந்த மாதிரியான ஒரு குறியீடில் தான் நாம் அது பேச முடியும். எதையும் பட்டவர்த்தனமாக உடைத்து பேசுவதற்கு இது தளமல்ல. அதனால் புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொண்டனர். அவர்களுக்கு கனிகளிலே முக்கனிகளிலே முதல் இரண்டு கனி பெண் என்பவர்களை குறியீடாக வைத்துள்ளார்கள். அதிலே இரண்டாவது கனியான பலாவில் அதிகபட்சமான வெப்பம் நிறைந்திருந்தால் ஆண் மகன் எவ்வளவுதான் உறுதியானவனாக இருந்தாலும் விந்து முந்துதலை தடுக்கவே முடியாது. அதனால் பெண் என்பவள் தனது உடல் சூட்டை பராமரிப்பதில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தாலே தாந்திரிக தாம்பத்தியம் முழுமை பெறும், இல்லறம் இனிப்பு நிறைந்த சுவையாக மாறும். தாந்திரிக தாம்பத்தியத்துக்கென்று உடலை எப்படி நாம் தயார் செய்து கொள்வது என்றால், முதலில் செய்வதே
எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக மிக அவசியம். எண்ணெய் தேய்த்து குளிப்பவர்களின் உடல் வெப்பமானது மிக சீராகவும் நேராகவும் இருக்கும். அதை விடுத்து தாந்திரிக தாம்பத்தியம் முழுமை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. மலரை கொய்வது போன்று ஆரம்பித்து மலையை பிளப்பது போன்று ஒரு தாம்பத்திய உறவுகள் நிகழ்ந்தால் மட்டுமே பெண்ணானவள் அதிக முறை உச்சத்தை தொட்டு வருவாள் என்பதே தாந்திரிக தாம்பத்தியத்தின் தாற்பயம் அடிப்படை. இதை மனதில் நிறுத்து கொண்டு முன் விளையாட்டுகளில் மிக மிக மென்மையாகவும் முடிவில் மிகவும் வேகமாகவும் செயல்படுவதே தாந்திரிக தாம்பத்தியமாகும். நன்றி, வணக்கம்.